முப்பெரும் தேவியர்களை வழிபடும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வழிபடுவதுடன் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வங்களையும் படைக்க வேண்டிய நெய்வேதங்களையும் இங்கே பார்க்கலாம் நவராத்திரி விழாவின் ஐந்தாம் நாளான பஞ்சமி அன்று ஸ்கந்த மாதா என்ற துர்க்கையை வழிபடுகின்றனர் ஸ்கந்த என்ற சொல் முருகனை குறிக்கும் மாதா என்ற சொல் அன்னை முருகனின் தாயாக இருப்பதால் ஸ்கந்த மாதா என்று இவளை கூறுவர் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பகையாக விளங்கிய தாரகாசுரனை அதாவது சுரபத்மனை கொன்றவர் தேவ சேனாதிபதியாக முருகன் அத்தகைய முருகனின் தாயான இவள் மிகவும் மதிக்கப்படுகிறாள் இவள் நான்கு கரங்களை கொண்டவள் இரண்டு கரங்களில் தாமரை மலரைக் கொண்டவள் ஒரு கரம் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் இவளின் மடியில் ஸ்கந்தன் குழந்தை வடிவமாக ஆறு முகத்தோடு காட்சி தருவான் அன்னையை சிங்கம் தாங்கி நிற்கும் இவள் சில நேரங்களில் தாமரை மலர் மீது அமர்ந்து தவம் செய்பவளாக காட்சி தருவாள் அதனால் இவளை பத்மாசினி என்றும் கூறுவர் இவளின் வடிவம் பக்தரை மெய்மறக்கச் செய்யும் இவள் தூய்மையின் வடிவமானவள் இவளை வணங்குவோர் மனமும் ஆத்மமும் அமைதி பெறும் அவர்கள் தன்னுடைய துக்கங்களை மறப்பர் வாழ்வில் இறை இன்பத்தை அனுபவிப்பர் இவளின் ஆசிகள் உண்மையான வேண்டுதல்களை நிறைவேற்றும் தன்னை நம்புவோரை இவள் என்றும் கைவிட மாட்டாள் இவளின் அருள் மோச்சத்திற்கு இட்டுச் செல்லும் என்று நம்புகின்றனர் மற்ற எந்த தேவிகளுக்கும் இல்லாத சிறப்பு இவளுக்கு உண்டு இவளை வழிபடும்போது நாம் முருகனையும் சேர்த்து வணங்குகிறோம் நன்றி என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்